எனதருமை மாணவ செல்வங்களே, நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு அடுத்த வினாத்தாளின் இலக்கண பதிவு. முதல் வினா உயிரளபடை. இதுல அரங்கம், குடிதழி, விடார், உலகு இதெல்லாம் இருக்கு. இதுல உயிரளபடை எது அப்படின்னா விடார், அதுதான். அதாவது ஆ ஆ வந்திருக்கு இல்லையா, உயிரளபடை அதுதான். அதே போல இது கூட பாருங்க, குடிதழி, இது கூட நம்ம வந்து உயிரளவடை எடுத்துக்கலாம். அதாவது இதுல எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, ஜென்ரலா உயிரளவடைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப உயிரளவடைன்னு கொடுத்தா அது சொல்லிசையாக இருக்கலாம், இல்லைன்னா செயலிசையாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம் இல்லைங்களா. அப்ப உயிரளவடைன்னு கேட்டா குடிதழி இதுவும் வரும், இன்னொன்னு வந்து எது வரும், விடார், இந்த ரெண்டுமே வரும். இதுல வந்து ஒண்ணு செயலிசைன்னு கொடுத்துருக்கணும், இல்லைன்னா இன்னிசை சாரி சொல்லிசைன்னு கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாம இருக்குது. உயிரளபடைன்றதுனால குடிதழி இதுவும் வரும், விடாரும் வரும். அடுத்தது தன்மை பெயர். இதுல தன்மை பெயர் எது அப்படின்னா, இடம் மூன்று இல்லையா, தன்மை, முன்னிலை, படர்க்கை, யான், யாம், இந்த இதுதான் என்னது தன்மை பெயர். நீர், நீலாம் வந்து முன்னிலை பெயர் இல்லைங்களா. அப்ப யான், யாம் இதுதான் தன்மை பெயர். அடுத்தது பால் வழு. இதுல பால் வழு எது அப்படின்னா, அவன் வந்தால் இருக்கு, அவன் வந்தான் இருக்கு, இது கரெக்டா இருக்கு. அவள் வந்தால் இதுவும் கரெக்டா இருக்கு, அது வந்தது இதுவும் கரெக்டா இருக்கு. அப்ப அவன் அப்படின்றதுக்கு வேர்பு வந்து வந்தான் தான் முடிஞ்சிருக்கணும். இங்க வந்தாள்னு ஒரு பால் வழுவாக இருக்கு. அப்ப பால் வழுவுக்கு சரியான பதில் அவன் வந்தாள். அடுத்தது எதிர்மறை தொழில் பெயர். இதுல எதிர்மறை தொழில் பெயர், தொழில் பெயர் வந்து எதிர்மறை பொருளையும் தரும், சொன்னோம் இல்லையா. இப்ப நடல், நடை, நடத்தை இதெல்லாம் வந்து தொழில் பெயர்கள். இதுல எதிர்மறையாக வரக்கூடியது நடவாமை, இதுதான் என்னது எதிர்மறை தொழில் பெயர். அடுத்தது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதாவது உருபும் மறைந்து வரும், அதனோடு தொடர்ந்து வரக்கூடிய பயனும் உடன் வந்து தொக்க, தொக்க என்றால் மறைந்து வரும், அது என்ன அப்படின்னா பார்க்கலாம். மதுரைக்கு சென்றார், இது வந்து என்னது நமக்கு நான்காம் வேற்றுமை விரியாக வந்துள்ளது, இது கிடையாது. அடுத்தது தேர்பாகன், தேரை ஓட்டும் பாகன், அதுல தேரை ஐ என்ற உருபும் மறைந்து வந்திருக்கு, ஓட்டும் என்ற பயனும் மறைந்து வந்திருக்கு. அப்போ உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா தேர்பாகன் தான் சரியான பதில். அடுத்தது மார்கழி திங்கள், உங்களுக்கு இருபேரெட்டு பண்பு தொகை என்று தெரியும். மலர்கை அதாவது ஒப்பாக காட்டக்கூடியது முதலிலும், சிறப்பாக காட்டக்கூடியது இரண்டாவதாக உள்ளது, இது ஓமை தொகை. அடுத்தது கூறியவாறு செய்க. மருதம் இந்நிலத்திற்கான தொழில், இது நிலத்திற்கான தொழில் வந்து நெல்லறிதல் தான், களைப்பறித்தல், நெல்லறிதல், இதுதான் மருதம் நிலத்திற்கான தொழில். சரி, மீன் பிடித்தல் என்பது எதற்கு வரும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், நெய்தலுக்கு மீன் பிடித்தல் வரும். தேனெடுத்தல் எதுக்கு வரும், குறிஞ்சி நிலத்துக்கு. வழிப்பறி என்பது பாலை நிலத்துக்கு, ஓகேங்களா. அடுத்தது கூறி இச்சொல்லை வினைமுற்றாக மாற்றுக. கூறி அப்படின்றது கூறியது, கூறிய, கூறினான், கூறுதல். இப்ப இந்த கூறுதல் என்பது தொழில் பெயர், கூறியன்றது ஒரு எச்சம், கூறினான், கூறியது, இந்த ரெண்டையுமே நம்ம வினைமுற்றாக எடுத்துக்கொள்ளலாம். இது அக்ரிணை வினைமுற்றாக எடுத்துக்கொள்ளலாம், இது உயர்தினை வினைமுற்றாக எடுத்துக்கொள்ளலாம். சோ இந்த ரெண்டுமே வரும். அடுத்தது வாழ்க, அடுக்கு தொடராக்குக. வாழ்க அப்படின்றது வாழ்தல் என்பது தொழிற்பெயர், வாழ், அதுவது வாழ்க, 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 இதுதான் அடுக்கு தொடர் சரிங்களா. அப்ப வாழ்க அடுக்கு தொடராக மாற்றுக என்றால் இரண்டு மூன்று நான்கு முறை கூட அடுக்கி வரும், பிரித்தால் பொருள் தரும், அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. வாழ்த்துதல், வைதல், இந்த மாதிரி பல பொருள்ல வரும். அதாவது கோபம், ஓகை, சிறப்பு, இந்த மாதிரி பல பொருளில் வரக்கூடியதுதான் அடுக்கு தொடர். அடுத்தது நற்றால் தொழார் எனின் அளபடியாக்குக. இதுல நற்றால் கிடையாது, தொழுவு கிடையாது, நற்றம் கிடையாது, நற்றால் தொழாருங்க பாருங்க. ஆ ஆ வந்திருக்கா, அப்ப இதுதான் அளபடை, ஆவுக்கு ஆ. இது வந்து நற்றால் தொழார், இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு செயலிசை அளபடியாக வந்துள்ளது. அடுத்தது பணங்கீற்று வழா நிலையாக்குக. பணங்கீற்று நம்ம மரபு வழி, நம் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் தான் மரபு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுல பனை இலை கிடையாது, பனை ஓலைதான் வழா நிலை. பனை இலையெல்லாம் வந்து வழுநிலை, மரபு வழுநிலை, ஓகேங்களா. பனை செடி, பனை குருத்தெல்லாம் கிடையாது, பனை ஓலைதான் பணங்கீற்றுடைய வழா நிலை.
தவறின்றி கொடுக்கப்பட்டுள்ளது, தவறு இல்லாமல். அடுத்தது இலக்கண குறிப்பு பூங்கொடி. பூங்கொடி வந்து உம்மை தொகையா, அன்மொழி தொகையா, ஓமை தொகையான ஓமை தொகை பூங்கொடி, சரிங்களா? இதுல பூங்கொடி ஓமை தொகை தான். இதுலயே பூங்கொடி வந்தாள்னு வந்திருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப அது அன்மொழி தொகையா மாறிடும். பூ போன்ற கொடிவுடைய பெண்ணானவள் வந்தாள் அப்படின்றது வந்துடும், ஓகேங்களா? அடுத்தது கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் தனிமொழியா, தொடர்மொழியா, பொதுமொழியா அப்படின்னா தொடர்மொழி. கண்ணன் ஒரு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வருவது, அதாவது சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர்மொழி. அடுத்தது பரூக். இது வந்து என்ன அளபடைன்னு கேட்டிருக்காங்க, செயலி செலபடையா, சொல்லி செலபடையா, ஒற்றலபடையா, இன்னிசை அளபடையானா இன்னிசை அளபடை. இங்க வந்து ரூ ஊ சுழிச்சிருக்கணும், இங்க சுழிக்காம இருக்குது. பரூக் ஊ ஊ, அப்போ அது இன்னிசை அளபடை. சொல்லி செலபடைனா இ அப்படின்னு வரும். ஒற்றலபடைனா அதன் அதன் எழுத்துக்களை அளபெடுக்கும் இல்லைங்களா. வல்லினம் தவிர்த்து ரா ரா நீங்களாக மீதி எழுத்துக்கள் அதன் அதன் எழுத்துக்களை அளபெடுப்பது ஒற்றலபடை. செயலி செலபடைனா நமக்கு எப்படி வரும், ஆ ஆ ஓ ஓ ஏ ஏ அப்படிலாம் வரும், ஓகேங்களா? அடுத்தது இருபெயரெட்டு பண்பு தொகை. இருபெயரெட்டு பண்பு தொகை அப்படின்னா இப்ப செம்மலர் பாருங்க, இது வந்து பண்பு தொகை தான். செம்மை கூட்டல் மலர், அதுதான் பண்பு தொகை. அப்ப இது கிடையாது. முல்லை மலர், மலர் என்பது காமன். அதுலேயே முல்லை மலர், மல்லிகை மலர், கனகாமரம், இந்த மாதிரி சாமந்தி மலர் இப்படின்னு நிறைய இருக்கு இல்லையா. அப்ப முல்லை மலர் என்பதுதான் இருபெயரெட்டு பண்பு தொகை. வட்ட நிலா என்பது நமக்கு வட்டமாகிய நிலா, அது பண்பு தொகையில போயிடும். முத்துப்பல் என்பது ஓமை தொகையில போயிடும். காடும் காடு சார்ந்த நிலம் எது அப்படின்னா முல்லைதான். பாலைக்கு வந்து என்ன சொல்லுவோம், சுரமும் சுரம் சார்ந்த நிலம், அல்லது மணலும் மணல் சார்ந்தது. நெய்தலுக்கு வந்து கடலும் கடல் சார்ந்தது. குறிஞ்சிக்கு வந்து மலையும் மலை சார்ந்தது. அடுத்தது கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரையும் வினையால் அணையும் பெயரையும் எழுதுக. இப்போ இது தொழில் பெயர் இல்ல, இது எச்சமா இருக்கு, இது வினையால் அணையும் பெயர் இருக்கு. இது வந்து தொழில் பெயரா இருக்கு, இது எச்சமாக இருக்கு. இது வினையால் அணையும் பெயராக இருக்கு, ஒரு எச்சமாக இருக்கு. இதுதான் எனது தொழில் பெயராகவும் இருக்கு, வினையால் அணையும் பெயராகவும் இருக்கு. அப்போ பாடல் கேட்டவர் இதுதான் தொழில் பெயர் மற்றும் வினையால் அணையும் பெயர். அடுத்தது அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. அறிஞருக்கு இங்கு கு நான்காம் வேற்றுமை உருபு, அறிஞரது இது வந்து ஏழாம் வேற்றுமை உருபு, சாரி ஆறாம் வேற்றுமை உருபு. அப்ப இது வேற்றுமை உருபு தான் இங்கு வந்துள்ளது. அடுத்தது குலசேகர ஆழ்வார் வித்வக்கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சூற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே. இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து குலசேகர ஆழ்வார் வித்வக்கோட்டம்மாவை ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். இதுல வந்து பால் வழுவமைதி. அடுத்தது வந்து பூனையார், பூனையார்ன்றது ஒரு அக்ரிணை இல்லையா, அது திணை வழுவமைதி. அப்போ இதுதான் சரியான பதில். பால் வழுவமைதி என்பது குலசேகர ஆழ்வாரை பற்றி சொல்வது, பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் என்பது திணை வழுவமைதி. அடுத்தது குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் முல்லை குறிஞ்சி, அதுதான் வரும், சரிங்களா? இது குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். அடுத்ததாக செய்யுள் பொருளுணர் பார்க்கலாம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தா மீளா துயர்தறினும் வித்துவக்கோட்டம்மானி ஆளா உணதருளே பார்ப்பன் அடியினே. பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் டேஸ் திருமொழியாக உள்ளது, ஐந்தாம் திருமொழி என்பது சரியான பதில். குலசேகர ஆழ்வார் டேஸ் அன்னையாக உருவகித்து பாடுகிறார். உய்யவந்த பெருமாளை தான் அவர் என்ன பண்றாரு, அன்னையாக உருவகித்து பாடுகிறார். பெருமாள் திருமொழியில் டேஸ் பாடல்கள் உள்ளன, 105 பாடல்கள் உள்ளன. பக்தி இலக்கியத்தில் டேஷ் கருத்துகள் செறிந்திருக்கின்றன, எனது அறிவியல் கருத்துகள் செறிந்திருக்கின்றன. மாயம் என்னும் பொருள் தரும் சொல் விளையாட்டு, மாயம் என்னும் பொருள் தரும் சொல் விளையாட்டு, ஓகேங்களா? அடுத்தது திருக்குறள் பாருங்க. பின்வரும் மனப்பாட குரட்பாக்களை சரியான சீர்களால் நிரப்புக. உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் டேஸ் அறிவிலாத கல்லார் அறிவிலாத. அப்போ உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார், இதுதான் அதனுடைய சரியான பதில். இடிப்பாறை இல்லாத ஏமரா டேஷ் கெடுப்பார் இலானும் கெடும். இதுல வந்து இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன்
கெடுப்பார் இலானும் கெடும் மன்னன் என்பதுதான் சரியான பதில். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள டேஷ் விடல். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். விடல் என்பதுதான் சரியான பொருள். சொல்ல பயன்படுவர் டேஷ் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சொல்ல பயன்படுவர் சான்றோரா நண்பரா ஆன்றோரா உறவினர் சான்றோர். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படுபவர். அப்போ இதுல வந்தது சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இதுதான் சரியான பதில். அடுத்தது பாருங்க வினாக்கள்லாம் பாருங்க. தமிழனையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனையாவை உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக. ஏழைமை வேடன் இறந்திலர் விளக்குக. இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பாருங்க உரைநடை வினாக்கள். மனிதனால் காற்று எவ்வாறெல்லாம் மாசடைகிறது. காலப்போக்கில் விருந்தோம்பல் பண்பு அடைந்த மாற்றம். மெய்நிகர் உதவியாளர் மொழிபெயர்ப்பு ஏன் தேவைப்படுகிறது. கரகாட்டம் விளக்குக. துணைப்பாடம் புதிய நம்பிக்கை பாய்ச்சல் கோபலபுரத்து மக்களின் வாழ்வியல். அடுத்தது காட்சியை கண்டு கவினுருக. இது ஒரு புத்தகத்தின் நூலகத்தினுடைய சிறப்பை பற்றி எழுதுகிற மாதிரி இந்த கவிதை அமையும். படத்தை உற்று நோக்கி பயிற்சி செய்து பாருங்கள். அடுத்தது கடிதம். உனது பகுதியில் நூலகம் ஒன்று அமைத்து தருமாறு நகராட்சி ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதுக. மாநில அளவிலான பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற உன் தோழன் தோழியை பாராட்டி கடிதம் ஒன்று வரைய. இந்த ரெண்டு கடிதத்துக்குமே இங்க உங்களுக்கு முகவரி கொடுத்துட்டாங்க. உங்கள் பகுதியில் அரசு மருத்துவமனை அமைக்க வேண்டி ஆட்சித்தலைவருக்கு மின்னஞ்சல் கடிதம். இங்க வந்து அதனுடைய மின்னஞ்சல் முகவரி கொடுத்துட்டாங்க. அடுத்தது பின்வருவனவற்றுள் ஏதேனும் ஒரு பகுதியின் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. முன்னுரை உழைப்பே சுகம் உழைப்பின் தேவை உழைப்பிற்கு உதாரணங்கள் உழைப்பும் உயர்வும் முடிவுரை. இது ஈஸியாவே எழுதலாம். அடுத்தது முன்னுரை தகவல் தொடர்பு சாதனங்கள் நாகரிக வளர்ச்சி தகவல் தொடர்பு சாதனங்களின் அவசியம் நன்மை தீமைகள் முடிவுரை. இதுவும் ரொம்ப அருமையா எழுதலாம் அறிவியலுடைய இதை பத்தி. அடுத்தது முன்னுரை சுற்றுச்சூழல் நிலமாசு நீர் மாசு காற்று மாசு பாதுகாக்கும் வழிகள் தடுக்கும் முறைகள் முடிவுரை. அதாவது தூய்மை இந்தியா சுற்றுச்சூழல் இதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் எழுதலாம். இந்த வினாத்தாளில் உள்ள இலக்கண பயிற்சிகள் இதனை முழுமையாக மீண்டும் ஒரு முறை திருப்புதல் செய்து இதில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கும் முறைப்படி பயிற்சி செய்து எழுதி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன். நன்றி.